Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holiday. அடுத்து இப்ப பல மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இதுல ஒரு மாநிலம் தான் ஹரியானா. இந்த ஹரியானால பல கட்ட திருப்பங்களுக்கு பிறகு இப்ப இந்தியா கூட்டணியிலேயே இப்ப பல விதமான ட்விஸ்ட் எல்லாம் நடந்திருக்கு. காங்கிரஸ் தனிச்சு நிக்குது, ஆம் ஆத்மி தனிச்சு நிக்குது இல்லையா. இதுல ஒரு முக்கியமான தொகுதி ஹரியானால இப்ப கவனம் பெற்றிருக்கு, அதுவும் ஒரு பெண்ணால. ஆமா, நீங்க சொன்னது போல ஹிசார் அப்படின்ற ஒரு சட்டமன்ற தொகுதி நாடு முழுக்க பெரிய கவனத்தை பெற்றிருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அங்க போட்டியிடுறவங்க வந்து 74 வயது பெண்மணி. அதுவும் சாதாரண பெண்மணி கிடையாது, இந்தியாலேயே பணக்கார பெண்மணி அவங்க தான். அதுதான் கூடுதல் சிறப்பு. யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, சாவித்ரி ஜிண்டால். அதாவது ஜிண்டால் நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பாரம்பரியமான முதலாளிகள். ஸோ அது வந்து பெரிய குடும்பம் இந்தியாலேயே. அதோட நிறுவனரோட மனைவி சாவித்ரி ஜிண்டால், இவங்க தான் வந்து இப்போ வந்து சுயேட்சையாக நிற்க போகிறேன் அப்படின்ற முடிவெடுத்து நேத்திக்கு ஹிசார் தொகுதியில் அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க வந்து பாஜகவை சேர்ந்தவங்க. என்னன்னு கேளுங்க, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. பிரச்சாரம் பண்ணி அவங்க பையனுக்கும் பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க பையனான நவீன் ஜிண்டால் வந்து ஹரியானாவில் இருக்கக்கூடிய குருச்சேத்ரா அப்படின்ற தொகுதியோட பாஜக எம்பி, இப்போ சிட்டிங் எம்பி அவர். அவங்க பையனுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பாஜகவில் இணைந்து பயணிக்கிற சமயத்தில் தான் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் ஹிசார் தொகுதி வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவங்க. ஆனால் பாஜக தலைமை வந்து இல்லை இல்லை, அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த சிட்டிங் அமைச்சருக்கு அந்த தொகுதியை கொடுத்துட்றாங்க. இதனால் அதிருப்தியாகி, நான் நின்னா ஹிசாரில் தான் நிற்பேன், எனக்கு கட்சியே தேவையில்லை, தொகுதி தான் முக்கியம், இந்த தொகுதி மக்களுக்கு நான் வந்து சேவை செய்யணும் அப்படின்ட்டு முடிவெடுத்து, பாஜகவே தேவையில்லை எனக்கு இனிமேல், நான் சுயேட்சை நின்று போட்டி போட போகிறேன் அப்படின்ட்டு நேத்திக்கு சுயேட்சை வேட்பாளராக சாவித்ரி ஜிண்டால் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க வேட்புமனுவை. இது அவரோட பையனுக்கே அதிர்ச்சியாக முடிஞ்சிருக்கு. இன்னும் இப்போ கொஞ்சம் மாதம் முன்னாடி தான் பாஜகவில் பிரச்சாரம் பண்ணுங்க, எங்கள் அம்மா திடீர்னு ஒரு முடிவு எடுத்து வெளியே போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது ஏற்கனவே பாஜக ஹரியானாவில் ரொம்ப வீக்கனாகிட்டே போகுது இல்லை, பல தலைவர்கள் அதுலேருந்து வெளியேறாங்க. காங்கிரஸ் பலமாகனு சொல்லப்படுறதுல காங்கிரஸ் கூட்டணி இப்போ உடஞ்சிச்சு இல்லை. இப்போ பாஜகவில் முக்கியமான ஒரு இடத்துல முக்கியமான ஒரு போட்டி பாஜக சேர்ந்த ஒருத்தராலே நடக்குதுங்கிறது தான் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, சாவித்ரி ஜிண்டால் வந்து முன்னாடி காங்கிரஸில் இருந்தாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏ எல்லாம் இருந்திருக்காங்க. அப்புறம் தான் வந்து பாஜகவில் சேர்ந்து பாஜக ஆக்டிவாக இருந்தாங்க. இப்போ பாஜக வேணான்னு சொல்லிட்டு சுயேட்சையாக நிற்க போகிறாங்கன்ற முடிவெடுத்து சுயேட்சையாக நின்றுருக்காங்க. இதனால தான் ஹிசார் தொகுதி இந்தியா முழுக்க ஒரு பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்குது. இப்போ ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் பேசுனீங்க. இப்போ மேற்கு வங்கத்தில் முதல்வராக இருந்தும் அரசியல் சூழலில் சிக்கி தவிக்கிற மம்தா பானர்ஜியோட நிலைமைங்கிறது ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது. இப்போ நேத்தி வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் அறிவித்தார்ல, ஆலோசனை கூட்டங்கிறத விட பேச்சுவார்த்தைக்கான கூட்டம். அதாவது கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் அந்த பயிற்சி பெண் மருத்துவர் ஒருத்தர் கொடூரமான முறையில் கொலை செஞ்சாங்கல்ல, அதுக்கான நீதி கேட்டு பல மருத்துவர்கள் இன்னமும் போராடுறதுனால அங்கே உள்ள அந்த அங்கே இருக்கிற மருத்துவ கட்டமைப்பை சீர்குலைஞ்சிருக்கிறதா குற்றச்சாட்டு எழுதல. இதனால் அவங்கள திரும்பி பணிக்கு போகணும், போராட்டம் வேணாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுத்தாங்க. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுத்தும் யாரும் வரலை. இதுக்கு கிட்டத்தட்ட வர மாதிரி இருந்துச்சு, ஆனாலும் அவங்க ரெண்டு நிபந்தனைகள் விதித்தாங்க. ஒன்று வந்து நாங்கள் பண்ணுறதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணோம், இருக்கக்கூடிய 26 மருத்துவமனைகள்லேருந்து ஒரு பிரதிநிதி வந்து உங்கள் மீட்டிங்கில் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் ஓகே சொன்னாலும் இந்த லைவ் டெலிகாஸ்ட் மட்டும் வேண்டான்னு சொன்னாங்க. அப்போ தான் அவங்க வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் நிறைய விஷயம் ஓப்பனாக பேசியிருக்காங்க. அதாவது 2 மணி நேரமாக தலைமைச் செயலகத்தில் மம்தா பானர்ஜி வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த மருத்துவ குழுவை சார்ந்த யாருமே அவங்க கூட பேச்சுவார்த்தைக்கு வரல. ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்து மனசு நொந்து போனவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து மக்களுக்காக தான் உழைக்கிறேன், இதில் வந்து எனக்கு பதவி முக்கியமானது இல்லை, தேவைப்பட்டால் நான் பதவியை கூட விலக தயாராக இருக்கேன், முதல்வர் பதவியே தேவையில்லை. ஆனால் எதிர்கட்சிகள் இதில் அரசியல் செய்து இந்த போராட்டத்தில் இருக்கிற மருத்துவர்களுமே அவர் அரசியல் சார்போடு இருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற வகையில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப சோர்வான மனநிலைக்கு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதில் போராட்டம் பண்ண பெண் மருத்துவர்கள் மீது எந்த விதமான வழக்கும் பதியப்படாது அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் மொத்தமாகவே வந்து மம்தா பானர்ஜியோட கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர் தான் அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டுருந்தார். கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் மீது கண்டனம் தெரிவித்தார் கவர்னர். அதையும் தாண்டி மம்தா பானர்ஜி அரசு மீது கடும் அதிருப்தி தெரிவித்தவர் தான் இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நான் வந்து மம்தாவை சமூக நீக்கம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அது என்னென்ன சமூக நீக்கம் அப்படின்னா, அவர் வந்து ஐசோலேட் பண்ண போகிறாராம். அதாவது ஆமாம், அது மாதிரியே சொல்லலாம். அதாவது மம்தா பானர்ஜி எந்தெந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் கலந்துக்க போகிறாங்களோ நான் வந்து அங்கே கலந்துக்க மாட்டேன். எந்த அஃபிஷியல் ஈவெண்ட் இருந்தாலுமே மம்தா பானர்ஜி அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் வந்து கலந்துக்கவே மாட்டேன், அவங்கள வந்து சமூக ரீதியாக நான் வந்து புறக்கணிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்னர் கொடுத்துருந்தார். ஸோ நீங்கள் சொன்னது போல் அந்த பெண் மருத்துவர் கொலை வழக்கு
இன்னும் அரசியல் நெருப்பாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இதை வந்து ஒரு பக்கம் பாஜக கெட்டியாக பிடிச்சிருக்காங்க, இதுக்கு மம்தா பானர்ஜி கட்சியும் போராட்டம் பண்ணுறாங்க நீதி கேட்டு. ஏன்னா சிபிஐ விசாரணை இருக்கு இல்லையா, சிபிஐ வந்து சீக்கிரம் விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு நீதி கேட்டு போராட்டம்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக பாஜகவும் போராட்டம் பண்ணுற சமயத்தில் தான் இப்போ சிஎம்மும் கவர்னரும் எப்படி தமிழ்நாட்டில் இது பண்ணுறாங்க, தமிழ்நாடு கேரளாவில் ஏற்கனவே சிஎம் கவர்னர் பிரச்சனை இருக்குல்ல, அதே மாதிரி இந்த வெஸ்ட் பெங்காலில் சிஎம் கவர்னர் பிரச்சனை இன்னும் தீவிரமாக போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மேற்குவங்க கவர்னருக்கும் மம்தா பானர்ஜிக்குமான பிரச்சனை ரொம்ப நாளாகவும் போயிட்டு இருக்கு. இடையில கூட சந்தேஷ் காலி பிரச்சனையிலேருந்து அதுக்கு முன்ன இன்னும் சில பிரச்சனைகளை ரொம்ப கடுமையாக ஆளுநர் வந்து பாஜகக்காரராகவே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்களும் மம்தா பானர்ஜி வந்து போலியாக நடிக்கிறாங்கன்னு அவங்களும் மாறி மாறி தாக்கிக்கிட்டதை பார்த்தோம். இதில் மம்தா பானர்ஜிக்கு இப்போ புது தலைவலி ஒன்று வந்திருக்கு. அவரோட கட்சியை சார்ந்த எம்எல்ஏ ஒருவருக்கு இப்போ இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்கு அவர் வீட்டுக்கு போய். ஏன்னா அந்த மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்டாங்கல்ல ஆர்ஜிகர் மருத்துவமனையில், அவங்க கொல்லப்பட்டதா செய்தி வெளியாகி பரவுன சமயத்தில் இந்த பர்டிகுலரான அந்த டிஎம்சியை சேர்ந்த சந்திப்போ ராய்ங்கிற எம்எல்ஏ வந்து அந்த மருத்துவமனைக்கு போய் பார்த்துருக்காரு, அதற்கான ஆதாரங்கள் இருக்குது, அந்த அடிப்படையில் அவர் மீது வழக்கு தொடுத்து நாங்கள் விசாரணை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சிபிஐ சொல்கிறது மம்தா பானர்ஜிக்கான நெருக்கடியை மேலும் அதிகரிச்சிருக்கு. இப்போ தலைநகரான டெல்லியில் இந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. அதை நீட்சியாக கவிதா, அதாவது பிஆர்எஸ் கட்சி தலைவரோட மகள், தெலுங்கானாவோட முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவோட மகள், அவங்களும் இப்போ ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மணீஷ் சிசோடியாவும் கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் ரெண்டு பேருக்கு ஜாமீன் கிடச்சிச்சு. அதன் நீட்சியாக ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்போதைக்கு பெயில் கிடச்சிருக்கு. ஆமாம், இப்போ இந்த விவகாரம் பல அரசியல் திருப்பங்களை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த விவகாரத்தை ஒட்டி? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது அப்படின்ற செய்தி தான் இன்றைக்கி நாடாளவில் பெரிய செய்தியாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு வந்து அவர் சிபிஐயால் முதல்ல கைது செய்யப்பட்டார். ஆக்சுவலாக முதல்ல வந்து இடியால் கைது செய்யப்பட்டார், மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு மறுபடியும் மே 10ஆம் தேதி விடுவிச்சாங்க, ஜாமீன் கொடுத்தாங்க. தேர்தல் பரப்புரை ஈடுபட்டார், மக்களவைத் தேர்தலெலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு மீண்டும் ஜூன் 1ஆம் தேதி சிறைக்கு திரும்பினார் இல்லையா. இப்போ மீண்டும் அவரை வந்து சிபிஐ ஒரு கொலைகளை கைது பண்ணாங்க, அதாவது இடி வந்து மணி லாண்டரிங் கேஸில் கைது பண்ணாங்க. சிபிஐ வந்து இதே மதுபான கொள்கை வழக்கில் ஊழல் பண்ணிட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டோட அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க. ஸோ ஜூலை 12ஆம் தேதி இடி வழக்கில் அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்டாலும் சிபிஐ கைது பண்ணியிருக்கு இல்லையா, அதனால் அவரால் வெளியே வர முடியல. ஸோ சிபிஐ கைதை கண்டிச்சும் எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்ற இரண்டு கோரிக்கைகளோடு அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வழக்கை விசாரித்து இந்த வழக்குக்கான தீர்ப்பை 5ஆம் தேதி ரிசர்வ் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் தான் இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. தீர்ப்பில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்படும் அப்படின்ற உத்தரவு கொடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கேஸை பற்றி பப்ளிக்கில் பேசக்கூடாதுன்னு, அப்புறம் 10 லட்சம் மதிப்பு கொண்ட பிணை பத்திரத்தை தாக்கல் பண்ணணும் அப்படின்ற தீர்ப்பெல்லாம் கொடுத்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் போகலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இதுதான் பெரிய கவனத்தை பெற்றிருக்கு. ஏன்னா அது அரசியல் ரீதியாகவும் பல்வேறு வியூகங்களுக்கு மாற்றம் வருமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா பாஜகவில் சிறையில் வைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கேட்க வாய்ப்பு சொன்னது முக்கியமான பாயிண்ட். அதை வந்து நீதிபதிகளும் சொல்லியிருக்காங்க, அதாவது சிபிஐ வந்து மத்திய அரசோட கூண்டு கிளி இல்லை அப்படின்ற அந்த அமைப்பு மக்கள் மத்தியில வந்து நம்ப வைக்கணும், அவங்க வந்து மக்கள் மத்தியில காட்டணும், நாங்க வந்து சுதந்திரமான அமைப்பாதான் சொல்லிட்டு மக்கள் மத்தியில காட்டணும், கூண்டு பறவையா சிபிஐ இருக்கக்கூடாது, இந்த நிலை மாறணும் அப்படின்ட்டு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. பல வழக்கில் இடி இப்போ சிபிஐ இந்த மாதிரி பல அமைப்புகளை, மத்திய அரசோட அதிகார அமைப்புகளை நீதிமன்றங்கள் தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வர்றது ஒரு பின்னடைவாதம் பார்க்கப்படுது இல்லை. இதில் இன்னொன்று சொன்ன மாதிரி இப்போ மணீஷ் சிசோடியா அந்த மாதிரி ஒரு 3 பேர் வந்து இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைக்கிறத ஒரு லேப்டாப்பில் பார்த்து சந்தோஷம் அடைந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆமாம், இந்த வழக்கில் வந்து 40 பேர் கைது செய்யப்பட்டாங்கன்னு தகவல் சொல்கிறாங்க. 40 பேரில் கடைசியில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இன்னொருத்தரை மட்டும்தான் ஜெயிலில் இருந்தாங்க. இப்போ அவருக்கும் பெயில் கிடச்சிருச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும். ஸோ ஹரியானாவில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்கிற டைமில் கெஜ்ரிவால் பெயில் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ மீண்டும் ஹரியானாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய டெல்லி சட்டமன்ற தேர்தலையும் அவர் வந்து ஒரு மிக முக்கிய பங்காக வச்சு மீண்டும் ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு அவர் வந்து வலு சேர்க்கணும் அப்படின்ற கோரிக்கை வந்து கட்சியினர் மத்தியில் எழுந்திருக்கு. இப்போ இந்திய அளவில் கெஜ்ரிவாலோட ஜாமீன் வந்து எந்த அளவுக்கு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கோ, அதே மாதிரி தமிழக அளவில் ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து பேச பொருள் மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா, நேத்துக்கே பேசியிருந்தோம் நம்ம, அதாவது கோயம்புத்தூர்ல கொடிசிய மைதானத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றிருக்காங்க. அந்த கூட்டத்தில் பேசிய அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன், இவர் வந்து தொழிலதிபர் தான், அவர் வந்து அந்த கூட்டத்தில் பேசும்போது ஜிஎஸ்டி பத்தி காட்டமான விமர்சனத்தை வைக்கிறார். மாதிரி இந்த பொருள் கம்மியா ஜிஎஸ்டி போடுறீங்க, இந்த பொருள் அதிகமாக ஜிஎஸ்டி போடுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மேடையில் கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி அந்த காட்டமான விமர்சனம் வச்சு இது வந்து பெரிய வைரல் ஆகும் சோசியல் மீடியா ஃபுல்லாக. ஏன்னா நிர்மலா சீதாராமனுக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தர் கேள்வி கேட்டார் அப்படின்னாலே இங்க தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பெரிய செய்தியாக மாறும். அப்படிதான் மாறுச்சு, நேத்திக்கு வரைக்கும் அப்படிதான் இருந்தது. நேரம் போக போக காட்சிகள் மாற ஆரம்பித்தது.
இதில் நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று அவர் பேசியிருந்தது பயங்கர வைரலானுச்சு. பண்ணுக்கு ஒரு விலை வைக்கிறீங்க, அந்த க்ரீமுக்கு ஒரு விலை ஆகிடுது, இதனால் கஸ்டமர் கடுப்பாடுறாங்க. குறிப்பாக இங்கே உட்காந்துருக்காங்கல்ல தெற்கு தொகுதி எம்எல்ஏ, இவங்க வந்து கடையில் சாப்பிட்டுட்டு இனிப்புக்கு ஒரு விலை, இனிப்புக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க, காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க, சண்டை போடுறாங்க. ஏன்னு கேட்டால் இனிப்பு வந்து வட மாநிலத்தில் அதிகம் சாப்பிடுவாங்க, அதனால அதுக்கான ப்ரைஸ் கம்மி, 5% தான் போடுவோம். காரம் வந்து இங்கே அதிகம் சாப்பிட்றதுனால 12%ங்கிற மாதிரி ஒன்று பேசி விட்டார். அதுக்கு வந்து அங்கேயே அமைச்சர் நிர்மலா பதில் சொன்னாங்க, அது மாதிரிலாம் இல்லை, நாடு ஃபுல்லாக ஒரே விதமான ஜிஎஸ்டி தான் அப்படின்னு சொன்னாங்க. அதோட சர்ச்சை முடிஞ்சிடுச்சுன்னு பார்த்தோம், ஆனால் முடியல. அது வந்து தொடர்ந்து, அதாவது இப்போ தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சொன்னபடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தொடர்ந்து அன்னபூர்ணா ஹோட்டலோட முதலாளியும் தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவருமான சீனிவாசன் வந்து தொடர்ந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காராம் வானதி சீனிவாசனுக்கு. நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, அது ரொம்ப தப்பாக போயிடுச்சு, எனக்கு வந்து தூக்கமே வரல, நான் உங்களை சந்திச்சே ஆகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வந்து தேவையில்லாத ஒரு சர்ச்சையை நான் ஏற்படுத்திட்டேன், பேசி நான் சொன்னது ஒன்று, அது புரிந்து கொள்ளப்பட்டது ஒன்றுங்கிற மாதிரி ரொம்ப புலம்பியிருக்காராம். அதன் அடிப்படையில் அவங்களை அழைச்சிட்டு போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்க வச்சுருக்காங்க. நிர்மலா சீதாராமன் ரொம்ப எழுந்து நின்று மன்னிப்பு கேட்கிறாரு, இந்த மாதிரி அது தெரியாம நடந்துடுச்சு, வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் இல்ல, நீங்க வந்து இது வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாம், அது மாதிரி ஜிஎஸ்டியில நீங்க ஒரே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிர்மலாவும் சொல்லியிருக்காங்க, நீங்க ஜிஎஸ்டி பத்தி எதை வேணாலும் கேள்வி கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன், ஆனா ஒரு எம்எல்ஏ வந்து அவங்க உங்க கடையில சாப்பிடுறது, அது என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கறத வச்சுலாம் நீங்க விமர்சனம் பண்றது கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகேதான். ஆமா, இதெல்லாம் ஓகே. இத பின்னாடி இருந்து அவர் வீடியோ எடுத்திருக்காங்கல்ல, அந்த வீடியோ வெளியிட்டாங்க, அதுதான் பெரிய பிரச்சனையா மாறிச்சுப்போம். அதாவது அந்த வீடியோவை நீங்க சொன்ன மாதிரி பாஜக ஐடி விங் தான் ஃபர்ஸ்ட் வெளியிடுறாங்க. அது முதல்ல அது ஏன் வீடியோ எடுக்கணும், ஒரு செய்தியா சொல்லிட்டு போயெல்லாம் வருத்தம் தெரிவிச்சாரு அப்படிங்கிறது, அங்க கேமரா ஏன் வந்துச்சுங்கிறதா இப்ப சர்ச்சையா இருக்கு. வீடியோ எடுத்தாங்க, எதுக்கு வெளியிடணும், வெளியிடணும். எதிர்கட்சி குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, எல்லா பொதுமக்களோட குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, இது பாஜக வந்து வேணும்னே வெளியிட்டு இருக்காங்க. இவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு, நிர்மலா சீதாராமன் யார் எதிர்த்து பேசினாங்களோ அவரே வந்து மன்னிப்பு கேட்டார் நிர்மலா சீதாராமன் அப்படின்னு தெரிவிக்கிறது, மெசேஜ் சொல்றதுக்காக இந்த வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு உரிமையாளர் சங்க தலைவரான சீனிவாசன் கிட்ட. இது வந்து ஒரு தனி உரிமையை வந்து மதிச்சிருக்கணும், இந்த கட்சி சார்பில் அந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு, அதுக்கு நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறேன், ஒரு பெரிய பெரிய மனிதரை புண்படுத்திட்டேன், அது சம்பந்தமான அவர் கூட போன்லயும் பேசி என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் அந்த பிரச்சனை அதற்கு முன்னாடியே மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி முதற்கொண்டு இந்த பிரச்சனை போயிடுச்சு. அவரும் தன்னோட கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. ஒரு சிறு தொழிலதிபர்கள் வந்து எந்த அளவுக்கு பாஜக அரசு மிரட்டுது, அவங்களுக்கு பிடிச்ச கருத்தை மட்டும்தான் சொல்லணும், பிடிக்காத கருத்தை சொன்னா இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குதுன்னு அவரும் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கரூர் சேர்ந்த ஜோதிமணி எம்பியும் அவங்களும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த வீடியோல வந்து நிர்மலா சீதாராமனோட ஆணவத்தை பாருங்க, இது வந்து ரொம்ப ஒரு அவமானகரமான செயல், ஒரு வயதுல மூத்த ஒருத்தரை இப்படியா வச்சு அவமானப்படுத்துறது அப்படின்னு, இது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாவும் பெரிய பரபரப்பையும் இந்திய அளவுல ஏற்படுத்திடுச்சு. ராகுல் காந்தியோட பதிலுக்கு அப்புறம் இது இந்திய அளவுல பேசுபொருளா மாறிடுச்சு. திமுக எம்பி கனிமொழி அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்த பரபரப்பு போயிட்டு இருக்க சமயத்துலதான் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் டக்குன்னு இன்னொரு ஸ்டோரி உள்ள கொண்டு வந்து இது பண்றாங்க. எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா, என்னதான் உயரிய பதவியில் இருந்தாலும் இவங்க வந்து பெண் தானே, இவங்கள்ட்ட வந்து ஈஸியா கேள்வி கேட்டலாம் அப்படின்ற துணியில வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இப்ப இதே இடத்துல வந்து ஒரு ஆண் அமைச்சரோ ஆண் எம்எல்ஏ இருந்தாங்க அப்படின்னா கேள்வி கேட்டிருக்க முடியுமா அப்படின்ற ஒரு துணியில புது ஸ்டோரி, ஒரு புது நரேட்டிவ் வந்து செட் பண்ணிருக்காங்க வானதி சீனிவாசன். ஏன்னா அது தேவையில்லாத நரேட்டிவ் தான், யாரா இருந்தாலும் அவங்க நிதி மந்திரியா இருக்காங்க, அவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்க முடியும், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தோம்னா. ஆமா, ஆனா அந்த வான சீனிவாசன் வந்து இந்த அப்படியே இதை டைவர்ட் பண்றதுக்காக இந்த நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஆமா, இதே சம்பவத்துல இன்னொரு ஒரு வீடியோவும் வைரல் ஆகுது, அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த 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 மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளில வந்து நிர்மலா சீதாராமன் பேட்டி கொடுக்குறாங்க. அப்ப செய்தியாளர் சந்திப்புல அவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஜாதி ரீதியான பிரச்சனை அதிகமா இருக்கு, பள்ளிக்கூடங்கள்லயே மாணவர்கள் பிரச்சனை பண்றாங்க, சாலையில கேஸ்ட் வார் நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒரு செய்தியாளர் குறுக்க நுழைஞ்சு, எங்க மேடம் மணிப்பூர்லையா அப்படின்னு கேட்கிறாரு. செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்ல வரத்துக்குள்ள இப்படி குதர்க்கமா கேள்வி கேட்காதீங்க, நான் ஃபுல்லா முதல்ல முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க எது வேணுமோ கேள்வி கேளுங்க, இது வந்து மோசமான அணுகுமுறைன்னு அங்கேயே அவங்களை கண்டிக்கிறாங்க. இப்ப இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குது. ஆமா, இப்ப சமீபத்துல தலைமை நீதிபதி சந்திரசூட் வீட்டுல வந்து விநாயகர் சதுர்த்தி விழா நடந்துச்சு இல்லையா, அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் வந்து பிரதமர் மோடி சிறப்பு அழைப்பாளர் அழைக்கப்பட்டாரு. சந்திரசூட்டை அவர் அழைச்சிருந்தார், பிரதமர் மோடியை வந்து அவர் இல்லத்துக்கு அழைச்சிருந்தாரு. அந்த அழைப்பை ஏற்று மோடியும் ஒரு இல்லத்துக்கு போயிட்டு அங்கே போய் பூஜை எல்லாம் பண்ணது, அந்த போட்டோ ஃபுல்லாக வைரலாக போயிட்டு இருந்தது நாடு முழுக்க. இதை வந்து பல்வேறு எதிர்கட்சிகள் அப்புறம் வந்து பல்வேறு மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாமே பெரிய கேள்வி எழுப்பியிருக்காங்க. குறிப்பா
உச்சநீதிமன்றத்தோட மூத்த வழக்கறிஞரான பிரசாந்த் பூஷன் இருக்காருல்ல, இவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு மோசமான சமிக்ஞை, இது செஞ்சிருக்க கூடாது. அதாவது நிர்வாகத்துக்கும் நீதித்துறைக்கும் இடையில இரண்டு கை நீட்டுற அளவுக்கு இடைவெளி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து இவ்வளவு க்ளோஸா நடந்துகிட்டது வந்து ரொம்ப ஒரு தவறான சமிக்ஞை அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மாதிரி பல கட்சி, குறிப்பா சுப்ரியா சூலே இவங்க இருக்காங்களா மகாராஷ்டிரால, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நடந்திருக்க வேண்டாம், இது வந்து பிரதமர் அழைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நீதிபதி சந்திரசூட் வந்து இது குறித்து யோசிச்சிருந்திருக்கலாம், அப்படி தேவையில்லாத சர்ச்சையா அது ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இதுக்கு பாஜக தரப்புல என்ன பதில் சொல்லப்படுதுன்னா, வழக்கம் போலதான் நேரு காலத்துல நேரத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இப்ப என்ன தப்பு, பிரதமர் இவரு சந்தித்ததுல என்ன தப்பு, ஒரு அழகான ஜனநாயகத்துக்கு இதான அடையாளம், பிரதமர் தலைமை நீதிபதியும் எப்பவுமே எதிரியாவே இருக்கணுமா, நாலு விஷயம் பேசிப்பாங்க, ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு இதான ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 2009 மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தாரு, அப்ப அவர் வந்து இப்தார் நோன்பு திறந்தாரு, அந்த நிகழ்ச்சியில வந்து அப்போதைக்கு தலைமை நீதிபதியா இருந்த கே ஜி பாலகிருஷ்ணன்ங்கிறவரு கலந்துகிட்டாரு. இப்ப அப்ப மட்டும் வந்து உங்களுக்கு எல்லாம் சரியா இருந்துச்சா, இப்பதான் வந்து ஜனநாயகம் கேள்வி குத்தா இருக்கா, இது வந்து தவறானதுன்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படங்களை பாஜகவை சேர்ந்த தேசிய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்காரு. இப்ப திமுக கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்டு 75 ஆகுது, இதோட பவள விழாவை திமுக கொண்டாடுது. அதாவது எப்படின்னா, திமுக நிர்வாகி ஒவ்வொருத்தரும் திமுக கட்சி கொடியை வந்து அவங்க வீட்டுல கட்டி வைக்கணும் அப்படின்னு முதல்வர் உத்தரவிட்டிருந்தாரு. அந்த திமுக கட்சி தலைவரா அவர் உத்தரவிட்டிருந்தாருல. இதனுடைய நீட்சியா வேலூர்ல தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அவர் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னா, இந்த மாதிரி தமிழகத்துல அரசியல்ல இளைஞர்களுக்கு வழிவிடணும், இதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏவா வேலு எழுதின புத்தக வெளியீட்டுகளால ரஜினிகாந்த் பேசியிருந்தாரு. அதாவது அமைச்சர் துரைமுருகன் மாதிரி மிக முக்கிய சீனியர்கள் எல்லாம் கையாளுறது ரொம்ப கஷ்டம், கலைஞர் கண்ணிலே விரல் விட்டு ஆட்டினவர், இவர் ஸ்டாலின் எப்படி இவர் ஹேண்டில் பண்றாருன்னு தெரியலன்னு சொன்னதுக்குதான் துரைமுருகன் கோவப்பட்டு, அதாவது பல்லு போனவங்க, தாடி நரைச்சவங்க, முடி கொட்டினவங்க எல்லாம் ஹீரோவா இருக்கிறதுனாலதான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு பதிலடி கொடுத்து அந்த சர்ச்சை பெருசானதுக்கு அப்புறம் அப்புறம் அவரே விளக்கம் கொடுக்குறாரு. அது ஒரு நகைச்சுவைக்காக சொன்னது, அதை யாரும் பகைச்சுவையா மாத்திக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இதுல இவரே ஸ்டாண்ட மாத்திக்கிறாரு. இப்ப என்ன சொல்றா, இளைஞர்களுக்கு வழிவிடணும், ஆனா அதே சமயம் இளைஞர்களும் வந்த உடனே பதவி வேணும்னு கேட்கக்கூடாது, கொஞ்சம் நிதானமா இருக்கணும். ஏன்னா இந்த கட்சியில ஏற்கனவே அடிப்பட்டவங்க, உதப்பட்டவங்க, மிதிப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க, பல பேர் குடும்பத்தால கைவிடப்பட்ட நிலையிலும் இங்க இருக்காங்க, குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு கட்சி பணி ஆட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இளைஞர்களும் கொஞ்சம் நிதானமா தான் அந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது யாருக்கான மெசேஜ் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்கன்னா, உதயநிதியை கொண்டு வர சொல்றாரு, ஸ்டாலினுக்கு ஓய்வு கொடுக்க சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியை திருச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொன்னு சொல்லியிருக்காரு முக்கியமான விஷயம், துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப முதல்வர் ஸ்டாலின் வந்து அமெரிக்கால இருந்து கிளம்பி கமலா ஹாரிஸோட முதல் விவாதம் தான். ஏன்னா அவர் சமீபத்துல ஜனநாயக கட்சியில வேட்பாளர் மாறி இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, கமலா ஹாரிஸ் புது வேட்பாளராக வந்ததுக்கு அப்புறம் குடியரசு கட்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்போட முதல் முறையா டிபேட்ல வராங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த முதல் விவாதம் அப்படின்றதுனாலயே இவங்க ரெண்டு பேருக்குள்ள மீண்டும் இரண்டாவது முறை விவாதம் நடக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் எழுந்தது. இதுக்கு விளக்கம் கொடுக்குற விதமா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதுல தான் ஜெயிஸ்டன்ல மறுபடியும் டிபேட் பண்ணணும், சோ அதனால இன்னொரு விவாதத்திற்கு பேச்சே இல்ல அப்படின்ற ஒரு காட்டமான அறிக்கையை கொடுத்திருக்காரு. சோ அவர் சொல்றதுபடி பார்த்தா, டொனால்ட் ட்ரம்ப் வெர்சஸ் கமலா ஹாரிஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள மீண்டும் விவாதம் நடக்காது போல் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல துணை அதிபர் வேட்பாளர் இருப்பாங்க ரெண்டு கட்சிகளுக்கும், அவங்க ஒரு முறை விவாதம் பண்ணுவாங்க, அது யூஸ்வலா நடக்கிறதான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி அங்க இருந்து வந்திருக்கு. ஆனா இது நீங்க சொல்றதுதான், எங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, வாச்சாங்குளி ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை வந்து தோத்துருச்சுன்னா அது ஒத்துக்காது, நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் ஜெயிச்சேன்னு. அது வந்து இதுதான் ட்ரம்ப்போட செயல்பாடாக இருக்கு. ஆமாம், சரி பிரித்திவி, இன்னைக்கு பல்வேறு அரசியல் செய்திகள் நம்ம பேசணும், நம்ம
நாளைக்கும் நிறைய செய்திகள் காத்துட்ருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். பிரதிபி, நன்றி. நன்றி அழகு. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.